தம்பி அண்ணாமலை அங்க இருக்குது. அப்ப நான் காவிரிசு நோடிலா, தமிழ்நாடு நோடிலா, உனக்கு இங்க ஓடிடலாம், ஓட்டலாம். ஆசிரிய பெருமக்கள் செஞ்சது தெரியுங்களா உங்களுக்கு? இவங்கெல்லாம் சேர்ந்துதான், அவர் வந்தாதான் நமக்கு நல்லது நடக்கும், அவர் வந்தாதான் ஏதாவது நடக்கும், அவர் வந்தாதான் நடக்கணும். வந்துட்டாரு, நடக்கல. ஒருத்தன் போட்டுறான், ஸ்டாலின் தான் வர்றாரு, குடியல் தான் போறாரு. இரண்டு மாநிலங்களுக்கு இடையே சிக்கல் இல்லாத நதிநீரை பகிர்ந்தளிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஒருவர், இந்தியா கூட்டணியில் இருக்க இரண்டு கட்சிகள் சண்டை போட்டுக் கொள்கிறது என்று கேலியாக பேசுகிறார். திராவிட மாடல் என்ற தீந்து போன மாடல், அவர்களே பாராட்டு விழா நடத்துகிறார்கள், அவர்களே அவர்களே பாராட்டி கொண்டால்தான். மக்கள் யாரும் பாராட்ட போவதில்லை, அவர்களே அவர்களை பாராட்டிக்க வேண்டியதான். காசில் உயிரோடு இருக்கிற செருப்பு மேலே போடுறான், படத்துக்கு தானே போடுறான், நேராக போட்டால் கூட ரோசமான வரப்போறதில்லை, அப்புறம் எது வரப்போறது நமக்கு தான் இருக்கு. அவரு நம்ம தான் சொல்கிறோம், அவர் என்னப்பா அவர் வீட்டுக்கா தண்ணி கேட்டார், எங்கள் நாட்டுக்கு தானே கேட்டார், எங்கள் நாட்டின் முதலமைச்சரை நீ எப்படி அவமதிப்பாய் என்று நாம தான் பேச வேண்டியது. இன உரிமை அரசியல் பேசுகிற எங்களை பார்த்து இன வெறுப்பு இன வெறி அரசியல் பேசுகிறோம் என்று சொல்கிறவன் தான் இனவெறி அரசியல் பேசுகிறான், இன வெறுப்பு அரசியல் பேச ஒற்றுமை பேசுகிற பெருமக்கள், பாரத மாதா கிஜே, பாரத மாதா கன்னடர்களை பற்றிட்டு எங்களை தவிட்டு வாங்கிட்டாளா, என்ன செய்ய முடியும் சிம்மான் ஒன்னால அப்படின்னு. தண்ணி தர மறுக்கிற காங்கிரஸுக்கு, பெற்றுத்தர மறுக்கிற திமுகவுக்கு ஓட்டு போடாமல் தடுக்க முடியும் என் நாட்டு மக்களை? தமிழர்களுக்கு நதிநீரை கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேசினால் காங்கிரஸ் அங்கே தோக்கும், பாரதிய ஜனதா பேசினால் பாரதிய ஜனதா அங்கே தோக்கும். இங்கே திராவிட பண்ணிகளின் மேலே கடிச்சுக்கிட்டு இருக்க உண்ணி தான் இந்த 10 சீட்டு 5 சீட்டு. உண்மையிலேயே நாம் வந்து உப்பு உப்பு சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றது உண்மையானால், நல்ல மான தமிழச்சி மாறில் பால் குடித்து வளர்ந்தது உண்மையானால், இந்த பயல்களை 1 சீட்டு கூட வெள்ள விடாமல் தோக்கடிக்கும். இப்போ ஐயா ஸ்டாலினுக்கு தண்ணி தர மறுக்கிற காங்கிரஸ் அங்கே ஆண்டுகிட்டு இருக்கு, இந்த காங்கிரஸோட இங்கே கூட்டணி வச்சுக்கிட்டு போனோம்னா இந்த தேர்தலை தமிழர்கள் வெகுந்து வெகுண்டு எழுந்து பெரும் கோபம் கொண்டு நம்மளை தோக்கடிச்சிருவாங்க, ஒரு ஓட்டு கூட விழாதுன்னு நினச்சா இந்த காங்கிரஸ் கட்சியை கழட்டி விடுவாரா இல்லையா? அவருக்கு அச்சம் இல்லையா? 500 ரூபா கொடுத்தா போதும். அமையர் கனிமொழி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி தொடர்ந்து திமுக வலியுறுத்தும். யாருக்கிட்ட? எங்கள் நீங்கள் தாங்க எடுக்கணும், இல்லை நம்ம பைத்தியமாயிட்டோமா இல்லை அவங்க பைத்தியமாயிட்டவங்களே என்ன? ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு. ஒருவேளை நம்ம தான் மென்டல் ஆகிட்டேன் பட, இல்லை அவங்க சரியாக தெரியல, அவங்க தான் மென்டல் ஆகிட்டாங்களா எதுன்னு தெரியும். காங்கிரஸ் வலைன்னா பிஜேபி எங்கடா இருக்குது பிஜேபி? அதே தான் அதிமுக ஐயா எடப்பாடி முதுகு பின்னாடி ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அவரும் தள்ளி போடான்னு தள்ளி விட்டு போயிட்டார். இப்போவும் சொல்லுவாங்க பழைய ஞாபகத்தில் மறந்தாக்கில் சொல்லிடுவாங்க, சீமானுக்கு போட்டின்னா பிஜேபி எங்கே வருது? உரிமையை மிக்க உணர்வோடு கூடி இருக்கிற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசியவர்கள் காவிரிக்கும் நமக்குமான நெடுங்கால தொடர்பை உரிமையை விளக்கி பேசினார்கள். இதே காவிரி நதிநீர் உரிமைக்காக ஒரு பேரணி நடத்தினோம், அதில் பங்கேற்ற போதுதான் நம்முடைய தம்பி விக்னேஷ் அவர்கள் தன் இன்னுயிரை தீக்கு இரையாக்கினர். ஒவ்வொன்றையும் தமிழர்கள் இழக்கும்போது உயிரை கொடுத்து போராடுகிறார்கள், போராடினார்கள், பயன் ஒன்றும் இல்லை. இந்தி திணிப்பால் தம் உயிர் தமிழ் இறந்து விடுமோ என்று உயிர் தந்த மறவர்கள் ஏராளம். ஈழத்தாயகத்தில் நம் இனச்சொந்தங்கள் கொன்றொழிக்கப்படுகிற போது தடுக்க முடியவில்லையே என்று உயிரை கொடுத்தவர்கள் ஏராளம்.
மொழி செத்து விடக்கூடாது என்று செத்தார்கள். பயனில்லை, மொழி செத்தே போனது. இனம் செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள், இனம் செத்தே போனது. நமது முன்னவர்கள் செய்த பிழையால் பிள்ளைகள் நாம் இவ்வளவு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இங்கே பேசிய நம் அண்ணன்கள் குறிப்பிட்டது போல, காவிரி உருவாகிற இடம் குடகு. அவர்கள் நம்மோடு தமிழகத்தோடு எங்களை இணைத்து விடுங்கள் அல்லது தனி மாநிலமாக அறிவித்து விடுங்கள் என்று போராடிய போது, நமது முன்னவர்கள் விழித்து கொண்டு குடகை நம்மோடு இணைத்திருந்தால் இந்த சிக்கல் இல்லை. அதைப்போல தேவிகளும் பேர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்களை கொண்ட இடுக்கி மாவட்டத்தை கிருஷ்ணமேனன் அவர்கள் வலியுறுத்தி நேர் அவர்களிடத்திலே எப்படியாவது அந்த முல்லைப்பெரியார் அணை இருக்கிற அந்த பகுதி தன் மாநிலத்தோடு இணைத்துவிட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து, யார் சொன்னால் காமராஜர் தட்டாது கேட்பார் என்று நேருவை வைத்து சொல்ல வைத்து இடுக்கி மாவட்டத்தை கேரளாவோடு இணைத்து விட்டார். இரண்டு இறக்கைகளையும் வெட்டிவிட்டு பறவை பறக்க சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருபுறமும் நமக்கான நதிநீர் உரிமையை மறுத்து தடுத்து நம்மை நிக்கதியாக நிற்க வைத்து விட்டார். பல்வேறு நாடுகள், உலகில் பல்வேறு நாடுகள், அந்த நாடுகளை கடந்து ஓடுகிற நதிகள் எந்த பிரச்சனையும் இல்லாது பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்தியாவிலே பிரம்மபுத்திரா, அது சீனா, வங்கதேசம், இந்தியா, மூன்று நாடுகளும் எந்த சிக்கலும் இல்லாமல் பகிர்ந்து கொள்கிறது. சிந்து நதியில் 80 விழுக்காட்டு நீரை பகை நாடு என்று கருதுகிற பாகிஸ்தான் 80 விழுக்காட்டு நீரை பயன்படுத்துகிறது, 20 விழுக்காடை தான் இந்தியா பயன்படுத்துது, எந்த பிரச்சனையும் இல்லை. நாட்டின் பிரதம அமைச்சர் ராஜஸ்தானில் வாக்கு கேட்கும்போது பேசுகிறார், இந்தியா கூட்டணியில் இருக்கிற இரண்டு கட்சிகள் காவிரி நதிக்காக சண்டை போட்டுக் கொள்கிறது என்று. இந்த காவிரிக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கர்நாடகாவுக்கு அவர் பிரதமர் இல்லை, தமிழ்நாட்டுக்கு அவர் பிரதமர் இல்லை. காவிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கணுங்கிற பொறுப்பும் கடமையும் அவருக்கு இல்லை. இந்தியா கூட்டணியில் இருக்க இரண்டு கட்சிகள் சண்டை போட்டுக் கொள்கிறது என்று கேலியாக பேசுகிறார். நாட்டின் முதன்மை அமைச்சர் தலையிட்டு இரண்டு மாநிலங்களுக்கு இடையே சிக்கலில்லாத நதிநீரை பகிர்ந்தளிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஒருவர் அவரே சொல்கிறார், நர்மதாவில், குஜராத்தில் நாங்கள், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா மற்ற மாநிலங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நீரை பகிர்ந்தளிக்கிறோம் என்று. அதை போலவே கர்நாடகா காவிரி நதியை தமிழர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று சொல்லுகிற இடத்தில் இருக்கிற பிரதமர் எவ்வளவு பொறுப்பற்று பேசுகிறார் பார். இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் என்ற தீந்து போன மாடல், அவர்களே அவர் பாராட்டு விழா நடத்துகிறார்கள், அவர்களே அவர்களே பாராட்டி கொண்டால்தான் மக்கள் யாரும் பாராட்டப் போவதில்லை, அவர்களே அவர்களை பாராட்டிக்க வேண்டியதான். காசில் எதிர்கட்சியாக இருக்கும்போது தொடர் வண்டிய மறியல் போராட்டம், எதிர்கட்சியாக இருக்கும்போது திரை உலகமே திரண்டு போராட தூண்டி விடுவார்கள். இப்போ யாரும் போராட முடியாது. காவிரியை பற்றி பேசினால் ஆளுகிற ஆட்சிக்கு, அதன் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸுக்கு நெருக்கடி வரும். நெருக்கடி வந்தால் என்ன, ஒரு படத்துக்கும் தியேட்டர் கொடுக்கணும், 1000 தியேட்டர் ஆகண்டதல். ஒருத்தராவது வாய் திறந்து பேசுகிறாருங்களா பாருங்க. உயிரோடு மாலை போடுறான், உயிரோடு இருக்கிற செருப்பு மாலை போடுறான்,
படத்துக்கு தானே போடுறேன், நேராக போட்டால் கூட ரோசமான வரப்போகிறது இல்லை, அப்புறம் எது வரப்போகிறது இல்லை. நமக்கு தான் இருக்குது அவரு, நம்ம தான் சொல்கிறோம். அவர் என்னப்பா அவர் வீட்டுக்கா தண்ணி கேட்டார், எங்கள் நாட்டுக்கு தானே கேட்டார், எங்கள் நாட்டின் முதலமைச்சரை நீ எப்படி அவமதிப்பாய் என்று நாம தான் பேச வேண்டியது. சும்மா பெரியார் மண்ணு அண்ணா மண்ணு ஒரு மண்ணு இல்லை, எல்லாம் விற்றாச்சு, விற்று தின்னாச்சு. மீட்டு மீட்டு எதனால் இந்த காவிரி பிரச்சனை ஆழமாக நம்ம பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக காவிரியில் நீர் வந்து கொண்டிருந்தால் வேளாண்குடி மக்கள் விளைநிலத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள், மூன்று போகம் வேளாண்மை செய்வார்கள். தண்ணி வந்தால் மண் அள்ளி விற்பது தடைபடும், தண்ணி வந்தால் விளைநிலங்களைத்தான் அவர்கள் மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு அவர்கள் குழிகளை தோண்டி நிலத்தை நாசமாக்குகிறார்கள். இங்கே இப்படி ஒரு கேள்வி, காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கிறது, ஈத்தேன் இருக்கிறது, ஹைட்ரோ கார்பன் இருக்கிறது, இருக்கிறது எடுக்கிறார்கள். கங்கை படுகையில் மீத்தேன் ஈத்தேன் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஏன் எடுக்கலை? எதற்காக எடுக்கலை? அதான் நம்ம துறை சொன்ன மாதிரி, நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள். நான் சொன்னதை தான் பேசிட்டான், அது என்னை விட்டு அவனத்துக்கு. இப்படி பல பேர் பழியாகிடுவாங்க. அவனுக்கு வந்து பெத்தவன் அப்பனாக இருக்கான், நமக்கு 50 வருஷமாக மற்றவனே அப்பனாக இருக்கான், அதனால் வந்த பிரச்சனை. தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிற்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடும் மக்களும் தட்டுக்கட்டு நிற்பார்கள். அவன் எடுக்க மாட்டான். இங்கே கேட்க ஆள் கிடையாது, ஏன் மீத்தன் ஈத்தன் கையெழுத்து போட்டிங்கன்னு தெரியாமல் போட்டேங்கிற. இப்போ நம்ம அண்ணா அறிவாலயத்தை கேட்டால் தெரியாமல் எழுதி, அப்படி தெரியாமல் இதுக்கு ஒரு கையெழுத்து போட்டுருங்க, அது போட்டுருவீங்களா? ஆ, பிறகு இந்திய கட்சி காங்கிரஸ் பாரதிய ஜனதா இது ரெண்டுமே தேசப்பற்ற வாய்களையே பேசுவாங்க, தேசப்பற்று இறையாண்மை. அதிகப்படியாக என் மேலே போடப்பட்ட வழக்கு இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டேன் தான், ஐயா கருணாநிதி போட்ட வழக்கு இறையாண்மை அதுக்கு எதிராக பேசிட்டேன். இறையாண்மை ஒன்று இருந்தால், ஆளுமை கொண்ட அரசு அது இறையாண்மை, சரி அப்படின்னு ஒன்று இருந்தால் ஏன் காவிரியில் எனக்கு தண்ணி வர மறுக்குது, ஏன் தரப்பெற்று தர முடியல? இந்திய ஒன்றிய கட்சிகள், இந்திய கட்சிகளாக இருக்கிற பாரதிய ஜனதா அது காங்கிரஸ் கர்நாடகா என்று வருகிற போது அது அந்த மாநில கட்சியாக மாறிவிடும். அங்கே இந்திய இறையாண்மை கிடையாது, ஒருமைப்பாடும் கிடையாது, ஒற்றுமை கிடையாது, ஒரு கர்மமும் கிடையாது. கனடா மக்களின் நலனையே பேசும், ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்க. இதை விட கொடுமை, அந்த ஜெகதீஷ் சட்டம் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுகிறாங்க, எந்திரிச்சு போயிட்டார் அப்படி அவமதிச்சுட்டு. பெரிய கொடுமை அதெல்லாம். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர் தமிழ்நாட்டுக்கு கிடையாது, தமிழர்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிற அவர்கள், ஒரு யூனிட் மின்சாரம் கூட தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு வேண்டாம் என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலே நல்ல ரோஷம் உள்ளவர்கள், மானம் உள்ளவர்கள் என்று கருதலாம். எங்களுக்கே தண்ணி இல்லை என்று சொல்கிறார்கள், அப்ப எங்களுக்கே மின்சாரம் இல்லை. நான் 4 மணி நேரம் தான் சிற்றூர்களில் எனக்கு மின்சாரம் இருக்கு, பல மணி நேரங்கள் இருளில் கடந்து கொண்டு தண்ணி தர மறுக்கிற உங்களுக்கு வெளிச்சத்தை தருகிற மக்கள் தமிழ் மக்கள். 36 ஏக்கர் 26 ஏக்கர்ல என்னுடைய விளைநிலங்களை பறித்து பறித்து நிலக்கரி எடுத்து அதிலிருந்து மின்சாரம் தயாரித்து எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்கிறது இந்திய ஒன்றிய அரசு. அப்படியே தண்ணீர் தர முடியல. ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே பாடத்திட்டம், ஒரே கல்விக் கொள்கை, எல்லாம் ஒன்று. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே ரோடு, ஏன் ஒரே தண்ணி இல்லை?
சீமான் விருப்பர செயல் பேசுவார், இனவாதார செயல் பேசுவார், புடுங்கிறத பேசுவார். இப்பெல்லாம் எங்க இருக்கு, எங்க இருக்கீங்க நீங்க? வெறுப்பு. நாங்கள் பேசுவது இன உரிமை அரசியல். இன உரிமை அரசியல் பேசுகிற எங்களை பார்த்து இன வெறுப்பு, இன வெறி அரசியல் பேசுகிறோம் என்று சொல்கிறவன் தான் இன வெறி அரசியல் பேசுறான், இன வெறுப்பு அரசியல் பேசுறான். அந்த பெருமக்கள் இப்போது விவாதிக்கணும்ல, பொது அரங்கில் உட்கார்ந்து பேசணும்ல. மறுக்காமல் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு தர வேண்டும் என்று பேசணும்ல. இறையாண்மை கட்டி காப்பாத்த வந்த புனிதர்கள், தேச ஒற்றுமை பேசுகிற பெருமக்கள், பாரத மாதா கி ஜே. பாரத மாதா கன்னடர்களை பற்றிட்டு எங்களை தவிட்டு வாங்கிட்டாளா இல்லை குப்பத்தொட்டிலிருந்து எடுத்துக்காளா எப்படி? ஹாட்டங்காட்ட ஆள் இல்லை, அவரை அரண்டு வைத்திருக்காரு. நம்மளை பேசினா பேசிட்டு போகிறாங்க, விடுங்க அப்படின்னு. என்ன செய்ய முடியும் சிம்மான் ஒன்னால அப்படின்னு? தண்ணி தர மறுக்கிற காங்கிரஸுக்கு, பெற்றுத்தர மறுக்கிற திமுகவுக்கு ஓட்டு போடாமல் தடுக்க முடியும் என் நாட்டு மக்களை? அது என்னால் செய்ய முடியும்ல? என் தம்பி தங்கைகள், என் பெற்றோர்கள் செய்ய மாட்டாங்களா? அவ்வளவு மானங்கட்டு போயிருச்சா? என் இனத்தை கொத்து கொத்தா நீ கொண்டு குவிப்ப, நீ கூட நின்று அந்த துரோகத்துக்கு கும்மி அடிப்ப, ஆனாலும் நான் மானங்கட்டு உனக்கு ஓட்டு போட்டுருணும், அதிகாரத்தை கொடுத்துடணும். கச்சத்தீவை யாரும் கேட்காம எடுத்து கொடுத்துருவேன். அவன் நான் மீன் பிடிக்க வரும்போது எல்லை தாண்டி வந்துட்டான், எல்லை தாண்டி வந்துட்டான். என்னடா கடல் எங்கடா இல்லை? டோல்கட் மாதிரி ஒன்று போட்டு வச்சிருக்கிய சொல்லு. கேரளாவிலிருந்து மலையாளிகள் எல்லை தாண்டி மீன் பிடிக்க வர்றாங்களா இல்லையா? ஒரே பேச்சு, வர்றாங்களா இல்லையா? வர்றாங்க. ஏன் அவனை பிடிக்கிறதில்ல? ஏன் அவனை சொல்கிறதில்ல? ஏன் அவன் படகு பறிக்கிறதில்ல? ஏன் அவன் வலையை இருக்கிறதில்ல? ஏன் அவனை சிறை பிடிக்கிறதில்ல? பிடிக்க மாட்டான். ஏன்? அவனுக்கு அப்பன் தலைவனாக இருக்கான். நமக்கு கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாச்சு, திருப்பி எடு. நீண்டகால கோரிக்கை, நீண்டகாலமா திருப்பி எடு, திருப்பி எடு, திருப்பி எடு. ரெண்டு கட்சிகளும் தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்கதற்கு போராடுவோம். நாம வந்துட்டோம், நாம வந்துட்டோம் கட்சி ஆரம்பிச்ச பிறகு. ஐயா கருணாநிதியோட தேர்தல் இருக்கீங்க, கச்சத்தீவை மிக்க தீவிரமாக போராடுவோம். அந்த வார்த்தையை சேர்க்கறது, இதுவரைக்கும் போராடிருக்காங்க, இப்போ கொஞ்சம் தீவிரம் வேகமாக. 18 ஆண்டுகளுங்க ஒரு ஒந்தி, ஒரு ஒரு மாநில கட்சி, ஒரு மாநில கட்சி 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அரசில், ஒன்றிய அரசில் பதவியில், மத்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக தான். ஒரு ஒரு கட்சி 18 ஆண்டுகளுங்க. அன்னைக்கு இந்த மாநில பிரச்சனை, எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்கு சொல்லு. முழு அதிகாரத்தில் இருக்கும்போது கச்சத்தீவு மீட்பு பற்றி பேசியது உண்டா? காவிரி நதிநீர் சிக்கலை நிரந்தர தீர்வு காண்பதற்கு முயற்சி எடுத்தது உண்டா? ஒன்று. காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் கர்நாடக மாநிலம் என்று வரும்போது அந்த மாநில கட்சிகளாக மாறி நின்று தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது என்று பேசினால்தான் அவனுக்கு அங்கே அரசியல். தண்ணி கொடுக்கணும், இந்திய இறையாண்மையை, தேச ஒற்றுமையை நம்ம பேணி காக்கணும், அது ரொம்ப முக்கியம், அது இறையாண்மைக்கு எதிராக வந்துடும், தேச ஒற்றுமைக்கு பாதிப்பு வந்துடும் என்று ஒரு கட்சி பேசி தமிழர்களுக்கு நதிநீரை கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேசினால் காங்கிரஸ் அங்கே தோக்கும். பாரதிய ஜனதா பேசினால் பாரதிய ஜனதா அங்கே தோக்கும். இங்கே அது கட்சியே இல்லை. இங்கே திராவிட பன்னிகளின் மேலே கடிச்சிக்கிட்டு இருக்க உண்ணி தான் அது. அது ரெண்டு, அந்த 10 சீட்டு 5 சீட்டு. உண்மையிலேயே நாம் வந்து உப்பு உப்பு சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றது உண்மையானால், நல்ல மான தமிழச்சி மாறில் பால் குடித்து வளர்ந்தது உண்மையானால், இந்த பயல்களை 1 சீட்டு கூட வெள்ள விடாமல் தோக்கடிக்கும். தம்பி அண்ணாமலை அங்கே இருக்கும்போது தமிழ்நாடு நோடில்லா, காவிரிசி நோடில்லா, டில் ஐ ப்ரௌடு கன்னடிக்கா,
அப்ப நான் காவிரிசி நோடிலா தமிழ்நாடு நோடிலா உனக்கு எங்க ஓடிலாம் ஓட்டல. அது மாதிரி தண்ணி தரல, என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாத உனக்கு எதுக்கா என் வாக்கு? அதை கேட்கணும். வெக்கம் இல்லாமல் என் வீதியில் வந்து என் வீட்டு வாசல் வந்து எப்படி ஓட்டு கட்டி நிற்கிறேனி? அவன் ஒரு சுட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்கிறார்ல சிவகுமார் சீதாராமையா. அதே மாதிரி எங்கள் முதல்வர் எந்திரிச்சு உரிய நதிநீரை பங்கிட்டு தரவில்லை என்றால் பாராளுமன்ற தேர்தலில் உனக்கு கூட்டணியில் உரிய இடம் கிடையாது, உனக்கு சீட்டு கிடையாது, தேர்தலில் போட்டியிட என் கூட கூட்டணி இல்லை, உனக்கு உரிய தொகுதி பங்கீடு இல்லை என்று மறுக்கணும்ல? குறைஞ்சபட்ச அந்த நெருக்கடியாவது கொடுக்கணும்ல? இப்போ ஏன் இதை பேச மறுக்குது? சீமா வருவான், அவன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வரும், இதையே பேசிட்டுப்பான். என்ன கேட்குறாங்க, இந்த காவிரி இஷ்யூ இந்த 24 தேர்தலில் பாதிக்குமா? பாதிக்குது பாதிக்கல, நான் பாதிக்க வைப்பேன். ஒவ்வொரு முறையும் கையேந்த வேண்டியது இருக்கு என் உரிமைக்கு, என் உரிமை உரிமை நீ இருக்கு. மேயர் இந்திரா காந்தி காலத்தில் 377 டிஎம்சி தண்ணி பெற்றுக்கின்ற இந்த நாம 192 வந்து 177 வந்து இப்போ 40 டிஎம்சி தண்ணீரை பெற அளவுக்கு வருது. அதில் இங்கே இருக்கிற காங்கிரஸ் இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா பேசாது, வாய் திறக்காது. ஏன்னா நம்ம மானம் கட்டிட்டான், அவருக்கு காங்கிரஸ் தண்ணி தந்தா என்ன, கச்சத்தீவை மீட்டா என்ன, மீத்தேன் ஈத்தேன் எடுத்தானா, எது எப்படி போனால் என்ன, நம்ம ஓட்ட போட்டுருவோங்கிற நம்பிக்கை. இப்போ ஐயா ஸ்டாலினுக்கு தண்ணி தர மறுக்கிற காங்கிரஸ் அங்கே ஆண்டுகிட்டு இருக்கு, இந்த காங்கிரஸோட இங்கே கூட்டணி வச்சுக்கிட்டு போனோம்னா இந்த தேர்தலை தமிழர்கள் வெகுந்து வெறுகண்டு எழுந்து பெரும் கோபம் கொண்டு நம்மளை தோக்கடிச்சிருவாங்க, ஒரு ஓட்டு கூட விழாதுன்னு நினச்சா இந்த காங்கிரஸ் கட்சியை கழட்டி விடுவாரா இல்லையா? அவருக்கு அச்சம் இல்லையா? 500 கொடுத்தா போதும், போட்டுருவான். ரொம்ப கோபமாக இருந்தால் கூட ஒரு 500, கூட ஒரு 500. ஆசிரியப் பெருமக்கள் ஊதியம் கொடுக்க காசு இல்லை, மொத்தமாகவே 50 தான் தேவைப்படுது, ஆனால் சமாதியே 100 கட்டுறாங்க. அது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும். ஆமாம், அப்போ ஆசிரியப் பெருமக்கள் செஞ்சது தெரியுமில்ல உங்களுக்கு? இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களாம் வாங்கிக்கிட்ட தான், இவங்கள்லாம் சேர்ந்து தான். அவர் வந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும், அவர் வந்தால் தான் ஏதாவது நடக்கும், அவர் வந்தால் தான் நடக்கணும், வந்துட்டாரு நடக்கல. ஒருத்தன் போட்டிருக்கான், ஸ்டாலின் தான் வர்றாரு, குடியல் தான் போகிறாரு. அது கீழே ஒருத்தன் போடுறான், டேய் சரியான ஆம்பளை இப்போ போடுறான் அந்த பாட்டை போடுறா அப்படின்னா. ஏன்னா அது வர்ற வரைக்கும் நான் ஆட்டம், அது வாயே திறக்கிற இல்லையா. காவிரி காவிரியா, யார் பொம்பளை பெருமா இருக்கு காவிரியா ஆ அப்படியா அப்படின்னு சொன்னாலும் சொல்லி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காவி கொடுமை. திராவிடம் வருவது, திராவிடம் என்று சொன்னாலே சில பேருக்கு வயிறு எரிகிறது. அவர்கள் திராவிடம் என்று கேட்கிறவர்களுக்கு நான் சொல்வேன், திராவிடம் என்றால் ஒரு இடத்தை குறித்தது, பிறகு மொழியை குறித்தது, பிறகு ஒரு இனத்தை குறித்தது, இப்போது ஒரு அரசியல் சொல்லாக மாறியிருக்கிறது. திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம். என்றைக்கு இது இடத்தை குறித்தது, என்றைக்கு ஒரு மொழியை குறித்தது, என்றைக்கு அது இனத்தின் பேர், என்னத்தை கடித்து கப்சா விட வேண்டியது தான். எல்லாருக்கும் எல்லாம் அதுதான் நாங்களும் சொல்கிறோம், எல்லாருக்கும் எல்லாம் தானே சாதி வாரி கணக்கெடு, குடிவாரி கணக்கெடுத்து கொடுப்பது தான் எல்லாருக்கும் எல்லாம். அது நடக்குமா? சமூக நீதி, அண்ணா பிறந்தநாள் பெரியார் பிறந்தநாள் சமூக நீதி காத்த நாள், எங்கே இருக்குது சமூக நீதி, எங்கே இருக்கு? இதை எதையுமே பேசாத நிதிஷ்குமார் எடுத்து வெளியிட்டார், இவ்வளோ தான் இங்கே இருக்குது, இந்தந்த சமூகம் இவ்வளோ இருக்குன்னு எடுத்து பிரித்து போட்டார். ராகுல் காந்தி எங்கே இருந்தாருன்னு தெரியல, திடீர் வந்து சாதிவாரி கணக்கெடுக்க எடுக்கணும்ன்ற ராகுல் காந்தி நேத்தான கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதனால ஆர்வமாக தம்பி பேசுகிறாப்புல.
சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும். அம்மையார் கனிமொழி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி தொடர்ந்து திமுக வலியுறுத்தும். யாருக்கிட்ட? எங்க நீங்க தாங்க எடுக்கணும். உண்மையில் நம்ம பைத்தியமாயிட்டோமா இல்லை அவங்க பைத்தியமாயிட்டாங்களே என்ன? ஓ ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு. ஒருவேளை நம்ம தான் மென்டல் ஆகிட்டோம்டா, இல்லை அவங்க சரியாக தருங்களா, அவங்க தான் மென்டல் ஆகிட்டாங்களா எதுன்னு தெரியல. பல லட்சம் பேர், பல லட்சம் பைத்தியம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நின்றுன்னு பேசுனா தூரம் இருந்து பார்க்குறவனுக்கு நீனும் பைத்தியம் தான் நினைப்பான். அது மாதிரி தான் இப்போ நம்ம பைத்தியமாக தெரியுது. கொடுமை. எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் போய் தான் உரிமையை நிலைநாட்டணும் பெறணுங்கிற நிலைமை உருவாயிடுச்சு. இப்போ நீட்டா எழுதணுமா வேணாமா? நீதிமன்றம். கச்சத்தீவு மீட்பா? நீதிமன்றம். காவிரி நதிநீரா? நீதிமன்றம். முல்லை பெரியாற்று நீதிநீரா? நீதிமன்றம். எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் தான் என்றால் பாராளுமன்றம் சட்டமன்றம் எதற்காக? எதற்காக? பல்லாங்குழி ஆடுறதுக்கா? மேசையை தட்டுறது? நான் கூட சொன்னேன் ஆளுங்க ஒரு கூட சாணியை போட்டால் கூட தட்டி எராட்டி ஆக்கியிருக்கலாம். ஆ அது சொன்ன வாத்தியார்களுக்கு சம்பளம் 4000 5000 130000. ஒரு வேலையும் கிடையாது அந்த சம்பளத்தை தவிர. 5 வயசால் 5 வாங்குறது இல்லை. ஓன்னு அதெல்லாம் பாவம். அதில் தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கார். ஒவ்வொருத்தரும் அந்த சீட்டை வளர்றதுக்கு 100 கோடி முதலீடு பண்ணியிருக்கான். அந்த காசு எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? அந்த நீதிமன்றம் காவிரி மேலாண்மை ஆணையம் அதெல்லாம் அமைக்கிற ஒழுங்காற்று குழு. இப்போ அது என்ன சொல்லுது உச்ச நீதிமன்றம்? அது வந்து காவிரி ஒழுங்காற்று குழு முடிவெடுத்துட்டதுக்கு பிறகு அதில் நம்ம தலையிட முடியாதுன்னு தப்பிச்சுக்கிடுச்சு. பிரதமருக்கு பிரச்சனை இல்லை, அது கூட்டணிகளுக்கு 2 காங்கிரஸ் திமுக 2 அடிச்சுக்கிறது அது அவருக்கு, அதில் மகிழ்ச்சியாக இருக்கு. அப்படி பாதிக்கப்படுறது நாம். ஒரு நாள் மொத்த பேரும் நம்மளை சுற்றி ஓடியாருது. காரணம் இமாயின் சொன்னாப்பில்ல, எல்லா கட்சியும் நம்மளை எதுக்குது? ஒரே கட்சி தான் எதிர்கட்சி தமிழ்நாட்டில், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லாம் காலையில் எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு பர்பஸ் எப்புதுக்குறானே இல்லையோ, சீமான் ஒரு திட்டு திட்டி சுட்டு போட்டு அப்பா படுக்க போகும்போது ஒரு பதிவு திட்டி போட்டு தூங்குறது. அவனால் என்னை மறக்க முடியல. ஓவர் லவ். ஒன் சைடாக இருந்தாலும் ஓவர் பயங்கரமாக காதலிச்சிடான். ரொம்ப ரொம்ப அளவுக்கதையே காதல். ஆ போட்டுருவா. அப்போ நம்ம ஒரு ஆட்டம் காட்டணும். அவர்கள் அவர்களுடைய நீர்வளம் அவர்களுக்கு என்று முடிவெடுக்கும்போது என்னுடைய நிலத்தின் வளம் எனக்கே என்ற முடிவை நம்ம எடுக்கணும். இவர்கள் எடுப்பார்களா? எடுக்க மாட்டார்கள். அப்போ எப்போது எடுப்பார்கள்? தமிழ் தேசிய அரசு, நாம் தமிழர் அரசு மலரும்போது நெய்வேலி பழுப்பு நிலக்கிற மின்சாரம் முழுக்க எனக்கு, ஒரு யூனிட் மின்சாரம் கூட எவனுக்கும் கிடையாது. நம்ம அறிவிக்கும்போது துணை இராணுவத்தை கொண்டாந்து நிறுத்துவான். இந்த துணை இராணுவத்தை காவிரி அவன் கிட்ட கொண்டு நிறுத்து. ஒவ்வொருத்தரையும் தண்ணி இருக்கும்போது எனக்கு உரிய அளவு திறந்து விட்டு மூடு, அங்கே அனுப்புன்றேன். நான் சொன்னதெல்லாம் சிரிக்கிறான். என்டி ராமாராவ் நடிகர் முதலமைச்சர் ஆகிட்டாரு. இவர் நடிகர் தானே, இவருக்கு என்னென்ன இந்திரா காந்தி ரொம்ப டார்ச்சர் குடைச்சல். என்ன பண்ணார் தெரியுமில்ல? ஒரே நாளில் மத்திய அரசு அலுவலகத்தை அப்புறம் பூட்டி சாவி எடுத்து வந்துருச்சார். உண்மையிலே நடந்துருச்சு. பூட்டி சாவி எடுத்து வந்துட்டாரு, திணறிட்டாங்க. அப்புறம் கெஞ்சி கதறி காம்ப்ரமைஸ் சாமரசம் செஞ்சு திறந்து விட்டார். அது மாதிரி நெய்வேலி அங்கே இருக்கும், பூட்டு அங்கே இருக்கும், சாவி அன்ட்ட இருக்கும். அப்படி திருப்பி அடிக்க ஆள் கிடையாது. இந்த ஆளுநர்லாம் இருக்கார் பாருங்க, கையெழுத்து போட முடியுது, அதெல்லாம் போட முடியாது. டேய் கேட்ட புட்டி வெல்டு விடா, வெல்டு. ஒரு போலீஸ் கூட அதை திரும்ப, நோ கரண்ட்டு நோ வாட்ரு, துண்டிச்சு விட்ற டெல்லிக்கு கராகேப்பா கரண்ட்டு நையே சேட்ட மண்டக்கரம் பிடிச்சோன்ட மாட்டணும். இவங்கெல்லாம் நம்ம மாதிரி மண்டக்கரம் பிடிச்சோன்ட. சும்மா
இதனால என்ன நம்மளை சுற்றி நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு உரிய நதிநீரை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமை இருக்கிற அரசு எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி ஊடகங்களும் இதை விவாதிக்கலை. ஆசிரியர்கள் அத்தனை நாள் இருந்து போராடினாங்களா, அது ஒரு செய்தியாகவே இல்லை. இது ஒரு பிரச்சனையே கிடையாது, அவர்களுக்கு பேச மறுக்கிறார்கள் மறுக்கிறார்கள். அப்படியே கடத்தி விட்டு போயிடுது. நீங்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு ஒரு வழக்கு வருது, சூழியல் ஆர்வலர்னு அவர் போடுறாரு. யார் போட்டிருப்பான்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். போடுறாரு என்ன வழக்குனா, கேரளாவில் மலைகளை வெட்ட தடை இருக்கிறது. எப்படி வழக்கு? கேரளாவில் மலைகளை வெட்ட தடை இருக்கிறபடியால், எம் சாண்ட் எடுக்கிற தடை இருக்கிறபடியால், அங்கே கேரளாவில் இருக்க தனியார் முதலாளிகள் அரசு அவர்கள் கட்டுமான பணிக்கு மண் தட்டுப்பாடு இருப்பதால், எம் சாண்டு தட்டுப்பாடு இருப்பதால், இங்கே கன்னியாகுமரியிலிருந்து மலைகளை வெட்டி எடுத்து செல்வதற்கு அனுமதி தர வேண்டும். எப்படி வழக்கு? போட்டவர் யாரு? சுற்றுச்சூழல் ஆர்வலர். தீர்ப்பு என்ன? 10 சக்கர வாகனம் பாரவுந்து, 10 சக்கரம் பொருத்திய பாரவுந்தில் 750 லாரிகளில் நீங்கள் எடுத்து செல்லலாம். எப்படிப்பட்ட தீர்ப்பு? அதில் ஒரு நாளைக்கு, அதில் கேரளாவில் மலைகளை வெட்ட தடை இருப்பதால் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, என்ன கேட்டிருக்கணும் மாண்புமிக்க அந்த நீதியரசர் அம்மா ஸ்ரீமதி அவர்கள் என்ன கேட்டிருக்கணும், கேரளாவில் ஏன் தடை இருக்கு? ஏன் இருக்கு? முதல்ல நான் சொன்னது தான், ஏன் பெத்தவனே அப்பனா இருக்கான், அவனுக்கு மலை என்றால் என்ன தெரியும், மலை இல்லை என்றால் நிலம் பாலைவனம் ஆகிவிடும் அதுவும் தெரியும். ஒரு நாடு பெறுகிற மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்தது அதுவும் தெரியும். அதனால தொடமாட்டான். அங்கே விளிங்கத்தில் துறைமுகம் கேரளாவுக்கு, விழுங்கு அங்கே சாலை, அங்கே கட்டுமானம் கட்டடம், அவ்வளவுக்கு மணல். என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலை, அவனுடைய மேற்கு தொடர்ச்சி மலை, அங்கே தான் தொடங்குது. அவன் தொடலை, என் மலையை வெட்டி கொண்டு போகிறான். உங்கள் ஜபத்தில், உங்கள் தொழுகையால், உங்கள் மந்திரத்தால், உங்கள் பூஜைகளால் மலை உருவாக்கிடுவீங்களா? இல்லை ஐயா ஸ்டாலின் சட்டசபையில் சட்டம் போட்ட கடகடனை மலை வளர்ந்துருமா? இல்லை ஐயா மோடி வந்தபடி 58 நெஞ்சு அப்படி பிரித்து காட்டணுன்னு வளர்ந்துருமா? எப்படி? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்போ மாண்புமிக்க நீதிபதி என்ன கேட்டிருக்கணும், கேரளாவில் தான் மலைகள் இருக்கு, அங்கிருந்து வெட்டாமல் ஏன் தமிழ்நாட்டிலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு போகணுங்கிற கேள்வி எழுப்பியிருக்கணுமா இல்லை? ஏன்னா நம்ம போராடுறோம். அப்போ நீதிமன்ற உத்தரவுனா, நீதிமன்ற உத்தரவின் பேரில் நாங்கள் அழுறோம், சட்டப்படி நாங்கள் அழுறோம் என்று காட்டுவதற்காக அந்த அனுமதி, அந்த வழக்கை அவர்களே போட்டு. எவ்வளோ கொடுமை பாருங்க. மானுட குலத்திற்கு இல்லை, உலக உயிர்களுக்கான துரோகம் அது. மலையை நொறுக்கி கொண்டு போவது என்பது பெரிய கொடுமை, அது பெருங்கொடுமை. அதை இந்த தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்தானே இருக்குது. ஐயா துரைமுருகன்கிட்ட கேட்டால், வளங்களை எடுத்துகிட்டு போகிறதை வந்து தடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லையே. இந்த சட்டங்கள் நாளை என் மணலை, என் மலையை உருவாக்கி தருமா என்று கேட்டால், ஒரு வழிதான் இருக்குது. இது எதுக்கு தண்ணி தந்துருவானா சீமானும் அவன் பிள்ளைகளும் போகிறான்னா தர்றான் தரல. ஆனால் காவிரி எனக்கு உரிமை இருக்குது, காவிரியில் எனக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை நிலைநாட்ட சேகரசுரில் போராட்டம் என்பது உனக்கல்ல எனக்கும் அல்ல, வருங்கால தலைமுறையினருக்கு. நாம் இன்று போராடுவது நமக்காக அல்ல, நமக்கு பின்னே வருகிற தலைமுறை பிள்ளைகளுக்கு, அவர்களுக்காக தான் நாம் இந்த கொளுத்துகிற வெயிலில் நின்று கத்தி கொண்டிருக்கோம். அதனால் நம்மால் என்ன முடியும்னு யோசிப்பார். ஒன்று முடியும்,
ஒரு இடத்துல கூட இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஒரு இடத்துல கூட வரல. திமுக தூக்கிட்டு வருதா காங்கிரஸ் சேர்த்தடிக்கணும் தோக்கடிக்கணும். எந்த தேர்தல் வெற்றிக்காக நீ கர்நாடகாவில் இருந்து கொண்டு தமிழனுக்கு தண்ணி இல்லை என்று சொல்கிறியோ அதே தேர்தலில் இங்கே என் நிலத்தில் என் களத்தில் வச்சு உன்னை தோக்கடிப்பேன். அப்படி என்ன உணரணும்? தமிழனுக்கு உரிய உரிமையை பெற்று கொடுக்காவிட்டால் ஒரு ஓட்டு கூட அவன் நிலத்தில் பெற முடியாது என்கிற நிலையை நான் உருவாக்குவேன். அந்த சூழலை நாம் உருவாக்கணும். அதுக்கான வெறி ஒவ்வொரு பிள்ளைகிட்டே இருக்கணும். காங்கிரஸ் கொஞ்சம் மிதவாத கட்சி, இது பாரதிய ஜனதா மதவாத கட்சி. காங்கிரஸ் வரலைன்னா பிஜேபி எங்கடா இருக்குது? பிஜேபி எங்கே இருக்கு? அதே தான் அதிமுக ஐயா எடப்பாடி முதுகுக்கு முன்னாடி ஓடி ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அவரும் தள்ளி போடான்னு தள்ளி விட்டு போயிட்டான். தனியாக தெரியுறாங்க. நான் காத்திருக்கல, சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும்னு எவன் சொல்கிறான்னு பார்க்குறதுக்காக காத்திருக்கேன். இங்கே வாடாடே இப்போவும் சொல்லுவாங்க, பழைய ஞாபகத்தில் மறந்தாக்கில் சொல்லிடுவாங்க, சீமானுக்கு போட்டிங்கன்னா பிஜேபி வந்துடும். எங்கே வருது? நமது உரிமையை தர மறுக்கும் இவர்களுக்கு நமது ஓட்டு எதற்கு என்கிற முடிவை மான தமிழ் மக்கள் எடுக்க வேண்டும். அதுதான் இதுக்கு இருக்கிற ஒரே வழி. பழிக்கு பழிதான். தண்ணி தரலல்ல, ஒரு சொட்டு ஒரு ஓட்டு உனக்கு இல்லை, ஒரு சொட்டு தண்ணியில் ஒரு ஓட்டு உனக்கு இல்லை, அடிச்சிட வேண்டியதான். நம்ம வந்து எப்படி தண்ணீரின் தேவையில் தண்ணீரை விடைகிறதுங்கிறது நம்ம யோசிப்போம். நமக்கு பாண்டியார் நம்மளால் அணையை போட்டால் இப்போலாம் அந்த கருத்து வலுக்குது, எல்லாரும் பேசுகிறான். நம்ம பேசும்போது சிரித்தான். அம்மையார் இந்திரா காந்தி அணையை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுறாங்க. கேரளாவில் அவங்க ஆளுகிற உயரத்தில் இருந்ததுனால இருக்கிறதுனால அந்த மக்கள் போராடணும்னு அப்படி கைவிட்டுறாங்க. 6 மாவட்டத்தை அந்த நீர் போய் செழுமைப்படுத்துது, வளங்கொழிக்க வைக்குது. அங்கே அணையை கட்டி திருப்பி பெரும் குழாய் இருக்குல்ல, பெரும் குழாய் குழாய் மூலமாக மேட்டூரில் ஒண்டி ஊற்றிட்டோம்னா நம்ம இவன்கிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா எங்கள் அண்ணன் வேணுது சொல்கிற மாதிரி கூடக சரி பண்ணி தனி மாநிலமாக போகல என்னோட வான்னு சரி பண்ணும். இது ஒரு தமிழர்களுக்கு ஒன்றென்றால் பேசுவதற்கு ஒருவரும் இல்லை, நாதி இல்லை என்ற நிலை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்குமாக ஒரு அரசியல் புரட்சி படை இருக்குது, நாம் தமிழர் என்கிற படை என்பதை காட்டுவதற்கான் இந்த போராட்டத்தை நாம் செய்வோம். மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்று மாசேத்தும் சொன்னது போல தமிழ் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கிறது, ஒரு அரசியல் புரட்சி படை இருக்கிறது. அவர்களுக்கு எது ஒன்றுமானாலும் குரல் எழுப்புவதற்கு கூடி நிற்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கே நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம். இதனால் தீர்வு வந்துடுமா? சீமான் போராடிட்டா தண்ணி விட்டுருவானா? கர்நாடகா விட்டுருமா? விடுது, விடலை. அது என் உரிமை என்று உரக்க சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு நாள் தருவாங்க, தர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கும் தெரியும். அதை திராவிட மாடல் செய்யாது. எனது பழைய அம்பாசிடர் அதை பெயிண்ட் அடித்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம அதை வந்து பிரித்து காயலாங்கடையில் போட்டுட்டு வேறு வேலை செய்யணும், அதுக்கு வேறு வேலை செய்யணும். அதுக்குள்ளேயே நேராக ஆயிடுச்சு அப்படின்னு கேட்போம்ல. அது மாதிரி ஏ அப்பா இன்னமடா 2 வருஷம் இருக்குது இவங்க ஆட்சி கொடுமை தொலைக்கிறதுக்குன்னு மாதிரி ஏதோ ஒன்று. இதை பேசாமல் விட்டுட்டால் தமிழர்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். வயல் வறண்டு கிடக்கு, வாழ்க்கை இருண்டு கிடக்கு. ஒவ்வொரு விவசாயியும் கொதித்து கொந்தளித்து பண்ணிக்கிறான். பாராளுமன்ற தேர்தலில் தொடச்சி தூர தூக்கி வீசலை, நீங்கள் பார்த்து கொண்டே இருங்க. எனவே அன்பிற்குரியவர்கள்,
நீண்ட நேரம் வெயிலிலே நின்று உணர்வை வெளிக்காட்டியிருக்கிறீர்கள். காவிரி என்பது நம்முடைய உரிமை, நம்முடைய உயிர் நதி. பண்டை காலத்திலிருந்து நம் பண்பாட்டோடு இணைந்து நிற்கிற ஆறு. ஆறு என்பது அருவி. இங்கே சொன்னது போல் ஏரி குளங்களையெல்லாம் வெட்டினோம். அருவியை நாம் உருவாக்கவில்லை, நதியை நாம் உருவாக்கவில்லை. அதுவே பாதை கண்டு பயணித்தது. அப்படி அருவி அறுத்து கொண்டு ஓடுவதாலேயே அது ஆறு என்று அழைக்கப்பட்டது என்று ஐயா மணியரசன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அப்படி இங்கே பேசிய எல்லோரும் குறிப்பிட்டார்கள். எந்த இடத்தில் வந்தது இறுதியில் பயணத்தை முடிக்கிறதோ அவர்களுக்குத்தான் அந்த நதியில் அதிக உரிமை உண்டு என்று. காவிரி பூம்பட்டினத்தில் வந்து நம்முடைய கடலோடு அது கலப்பதால் அது தாயிடத்திலே வந்து அந்த சேயை திரும்ப சேருது. அதனால் நமக்குத்தான் உரிமை அதிகம். ஒரு காலம் வரும், காவிரியை நம்மிடத்தில் கேட்டு கன்னடர்கள் கெஞ்சுகிற காலத்தை நாம் உருவாக்கும். உண்மையிலே சொல்கிற கைகட்டுறதுக்காக சொல்ல, உண்மையிலே அந்த நிலையை உருவம். இதே மாதிரி அங்கே வீதி நின்று கொஞ்சம் காவிரியில் தண்ணி தாங்க என்று கேட்குற மாதிரி நம்ம வைப்போம். இதில் இங்கே இருக்கிற அரசு நமக்கான அரசு இல்லை என்பதை நீங்கள் புரிந்துக்கணும். தமிழர்களுக்கு தமிழுக்கான அரசு இல்லை. அதுக்கு சான்று முத்துக்குமார் என்ற ஒரு நம்ம தம்பி இறந்தார். அவருக்கு ஒரு படத்துக்கு ஒரு பூ போட மாட்டார்கள். தங்கை செங்கொடிக்கு ஒரு விளக்கேற்ற மாட்டார்கள். ஈழத்தில் தாயக விடுதலைக்கு போராடி செத்த மாவீரனுக்கு ஒரு மலர் தூவ மாட்டார்கள். அவர்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பாருங்கள், நம்ம தாத்தா மானுவல் சேரன் இறந்து நான் கூட 46 ஆண்டு நினச்சேன். 66 ஆண்டுகள் ஆயிருது. 66 ஆண்டுகள் இப்போ தான் அவங்க ஆட்சிக்கு வந்த மாதிரி நாங்கள் இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டுவோம். அவங்க அப்பா செத்த 6 மாதத்தில் சமாதி கட்டிட்டாரு. 46 ஆண்டுகள் 66 ஆண்டுகளாகி இப்போ தாங்க போன தவிர ஒரு நினைவு வந்தது, அதுக்கு முன்னாடியும் வந்தது. ஏன் இப்போ மண்டபம் கட்டுறாரு? இப்போ தான் தேர்தல் வருது. எங்காலும் இதுக்கெல்லாம் ஏமாந்து உதயசூரியனுக்கு கை சின்னத்துக்கு போட்டுவான்னு நினச்சா வாய்ப்பில்ல ராஜா. வாய்ப்பில்லை. அவனுக்கு தெரியும் எதை உளமாறாடுவான், எதை ஒப்புக்காடுவான்னு. இப்போ என்ன செங்கல் சிம்மெல்லாம் கொண்டு இறக்கிட்டில கட்டுறதுக்கு. தேர்தலில் தேவேந்தர்கள் அதிகமாக ஓட்டு போட்டால் அதை கன்சிடர் பண்ணுவோம், இல்லைன்னா இல்லை. 25 வருஷமாக மதுரையில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறாங்க. 25 வருஷமாக கட்டுறாங்க. அதில் அந்த மத்திய தலைவர்களை வந்து 90 விழுக்காடு வேலை முடிந்து விட்டது அப்படின்னு. நான் வண்டியில் நிறுத்துறேன், இங்கே தான்டா ஏதோ 90 விழுக்காடு முடிஞ்சிருச்சுன்றான். கனவுலே கட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே. அதனால் பசியோடு இருப்பீங்க. தம்பி சிறிதர் சோறு தயாராக இருக்குன்னு வேறேன் சொல்லிட்டு போனான். வச்சுருக்கான்ல சாப்பிட்டு பத்திரமா வீடு போய் சேர்ந்து எனக்கு அழைச்சி செய்தியை சொல்லுங்கள். உறுதியாக நம்ம வெல்லுவோம். காவிரி நமது உரிமை. உயிரை கொடுத்தேனும் உரிமையை காப்போம். புரட்சி எப்போதும் நெல்லும். நாளை நமது வெற்றி அப்படின்னு சொல்லுங்கள்.